பேப்ஸ்கோவில் 1100 பேர் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த பலகட்ட போராட்டம் ஏஐடிசி பேப்ஸ்கோ தொழிற்சங்கம் சார்பாக தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இபிஎஃப் வேலை செய்கிறேன்னு சொல்லி மேலிருக்கிற அதிகாரிகளும் எம்டி மேலாண் இயக்குநர் முத்துகிருஷ்ணனும் தொடர்ந்து அவருக்கு முத்துகிருஷ்ணனுக்கு 20 மாத சம்பளமும் ஏஜிஎம்ர்களுக்கு 5 மாத சம்பளமும் கம்பெனி செக்ரட்டரிக்கு 10 மாத சம்பளமும் எம்டிக்கு சாதகமான ஊழியர்கள் 22 பேருக்கு 1 மாத சம்பளமும் எடுத்து கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். மீதி 1100 பேருக்கு பேஸ்கோ ஊழியர்கள் சம்பளம் வழங்காமல் நாங்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற போது தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் 5000 ரூபாய் ஒரு மின்தொகையாக கொடுங்கள் என்று ஏஐடிசி தொழிற்சங்க தலைவர் அவர்கள் கேட்டிருந்தார். இதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இருக்கிற சமீபத்தில் 40 லட்சம் ரூபாயை மேலாண் இயக்கர் தலைமையிலே திருடி சென்று விட்டார்கள் என்று இந்த வாயிலாக சொல்லியிருக்கோம். இதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டமாக முத்துகிருஷ்ணனை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக எச்சரித்து இந்த கோரிக்கை வாயிலாக அவருக்கு முன்வைக்கிறோம்.